தொழில்நுட்பம் பல புதுமைகளை கண்ட இந்த காலகட்டங்களில் மக்கள் தங்களுடைய தரவுகளை சேமித்து கொள்ள அதிகம் பயன்படுத்துவது பென்ட்ரைவுகளை தான் அப்படி இந்த பென்ட்ரைவுகள் இந்த உலகிற்கு அறிமுகமானது எப்படி மற்றும் பென்ட்ரைவுகளை பற்றி அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் லேர்ன் தி ஃபேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் பென்ட்ரைவ் மெமரிஸ்டிக் ஃப்ளாஷ் டிரைவ் போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படும் யூனிவர்சல் சீரியல் பஸ் அதாவது யூஎஸ்பி முதன் முதலில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள யாம் சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த ஷிமோன் ஷிமிலி என்ற நபரால் இந்த உலகிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு தான் யூஎஸ்பி என்று சொல்லக்கூடிய பென்ட்ரைவ் இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை அந்த ஆண்டே அவருக்கு வழங்கப்பட்டது என்னதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரம் ஆண்டில் விற்பனைக்கு வந்தது முதன் முதலில் அறிமுகமான பென்ட்ரைவர்களின் கொள்ளளவு எட்டு மெகாபைட்டுக்கும் குறைவாகவே இருந்தது இந்த உண்மையான பெயர் டிஸ்கான் கீஸ் என்பதே ஆகும் கடந்த ஆண்டுகளில் இந்த பென்ட்ரைவர்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெறும் எட்டு மெகாபைட் கொள்ளளவு மட்டுமே கொண்டு அறிமுகமான பென்ட்ரைவர்கள் தற்பொழுது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிஹாபை அளவிற்கு அதனுடைய கொள்ளளவு கெபாசிட்டியானது அதிகரித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பென்ட்ரைவர்களின் விலை பெருமளவில் குறைந்துள்ளது பென்ட்ரைவுகள் அறிமுகமான காலகட்டங்களில் இருபத்தி எட்டு மெகாபைட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்ட பென்ட்ரைவ் ஆனது சுமார் முப்பது அமெரிக்க டாலர்கள் வரை விற்பனை செய்யப்பட்டது இந்திய மதிப்பில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒரு ரூபாய் ஆனால் தற்பொழுது எட்டு ஜிஹாபெட் கெப்பாசிட்டி கொண்ட பென்ட்ரைவர்களையே நம்மால் வெறும் பத்து அமெரிக்க டாலர்களில் பெற முடிகிறது அதாவது இந்திய மதிப்பில் எழுநூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் அளவில் தொடர்ந்து வளர்ச்சியும்

Thanks for watching and stay connected with Learn the Facts.